என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று ஒரு சாய்ராம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் தன்னுடைய எதிரிகளை நினச்சி நினச்சி பயந்து வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவில் நான் இருக்க, ஆரம்பத்தில் இருந்த அந்த தைரியம் துணிவு இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. எதிரிகளே இல்லாத வாழ்க்கையில் ஒரு நாளாவது நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனால் என்னால் அந்த இடத்துக்கு போகவே முடியல. இதை பற்றி நீங்கள் நிச்சயமாக ஒரு ஆடியோ கொடுங்க. எனக்கு எதிரிகளே இல்லாத வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்த ஒரு துணிவு, ஒரு தைரியம் எனக்கு இப்போ கிடைச்சது அப்படின்னா நான் வாழ்க்கையில் செமையான வாழ்க்கையை வாழ்ந்துடுவேன். எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். என்ன மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மனசளவில் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மையை நம்ம புரிஞ்சிக்காமல் நம்மளாக ஒரு விஷயத்தை நினச்சிக்கிறோம். புலியை பார்த்து பூனை நினைக்கிறோம், புரிஞ்சுக்கோங்க. புரியறவங்களுக்கு நிச்சயமாக புரியணும். ஒரு அது ஒரு ஜஸ்ட் ஒரு புலி தான், ஆனால் அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பூனையை ஒரு உருவகப்படுத்துகிறோம், ஒரு புலி மாதிரி நினச்சி. பத்து பேர் சொன்னாலும் அது பூனை தான்ப்பா அப்படின்னா, இல்லை இல்லை அது புலி, என அடித்து சாப்பிட்டுடும், அந்த புலிக்கு நான் இரையாக மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு திரும்ப 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 சொல்கிறோம். எல்லாரும் சொல்கிறாங்க பயப்படாத பயப்படாத, அது வந்து பூனை, ரொம்ப சாதுவாக தான் இருக்கும், அது பூனைக்கு தேவையான உணவை மட்டும் கொடுத்துட்டா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிடும்னு. நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை இல்லை பூனைக்கு பால் பிடிக்காது, கருவோடு பிடிக்காது, என்னுடைய மாமிசம் தான் பிடிக்கும், ஏன்னா அடிச்சு தின்னுடும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆன்மீகத்தில் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு மனுஷரும் எதிரிகளை பார்த்து பயப்படவே மாட்டான், எதிரி என்ன சதி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி உக்காந்து நினச்சிட்டு இருக்கவும் மாட்டான். எதிரிகள் முதல்ல யார், இவங்கள எங்கே இருந்தாங்க, திடீர்னு இப்படி வந்ததுக்கு காரணம் என்ன, நான் யார் மேலே காரணத்தை சொல்லுவேன், அடுத்தவங்க மேலே என்றைக்கும் நான் காரணத்தை சொல்லவே மாட்டேன். காரணத்தை சொல்லும்போது வாழ்க்கையில் அடி மேலே அடிதான், காரணத்தை என்னைக்கு சொல்லாமல் இருந்தனோ அன்னையிலேருந்து தான் வாழ்க்கையே சரியாச்சு. அப்போ எதிரிகள் வளர்வதற்கு காரணம் நம்மளுடைய செயல்கள் மூலமாகவே தவிர வேற எதுவும் கிடையாது. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சிங்கிள் மதர், தன்னுடைய குழந்தைய பெரிய அளவில் படிக்க வைக்கணும்னு சொல்லி லட்சம் ரூபாயில் வட்டி வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க, பெரிய வட்டி. அதை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் கொரோனாவால் வேலை போயிடுச்சு. வேலை போனவுடனே என்னாச்சு, சரியாக பேமெண்ட் பண்ண முடியல. அப்போ இந்த கடனை மறைக்க கொடுக்க இன்னொரு கடனை வாங்கிறது, அந்த கடனை இது மாதிரி பண்ணுறாங்க. வாங்கினது ஒரு பெண், அப்போ வந்து ஒரு சில வார்த்தைகளை தாங்கிக்க முடியாத நிலையில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. நம்மளுடைய விஷயங்களே இது தான். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது டாப் லெவலில் படித்து பழகிட்டோம், அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம நினைக்கிறோம்.
ஆனால் இங்கே இருக்கிற எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அதுலேயும் படிப்பு இருக்கு, எல்லா இடத்துலையும் எல்லா விதத்துலேயும் எதுவும் குறைஞ்சி போயிடலை. நம்ம ஒரு வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒஸ்ட்டு, ஹை ஸ்கூலில் படித்தா ஸ்டூடெண்ட் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒஸ்ட்டாக போய் மாட்டிக்கிறோம். இதுதான் பிரச்சனையே. நீங்கள் பார்க்குற பார்வைகள் மூலமாக தான் ப்ராப்ளமே இருக்கே தவிர எதிரிகள் மூலமாக ப்ராப்ளமே இல்லை. என்றைக்குமே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க. நமக்குன்னு ஒரு மனசாட்சின்னு ஒன்று சாட்சி ஒன்று சொல்லும், இது சரி, இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு. அது என்ன சொல்லுதோ அதுதான் சரியாக இருக்கும். இல்லை ஒரு இடத்துல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்னா, எது வந்து நமக்கு அந்த டைமில் ஒரு பெட்டரான ஒரு விஷயங்கள் இருக்குதோ அதுதான் நமக்கு சாயப்பாக கொடுத்ததுன்னு நினச்சி நம்ம அதை ஏற்றுக்கிட்டு போயிருந்தா இந்த மாதிரி எதிரிகள் நிச்சயமாக வந்திருக்க மாட்டாங்க. அப்போ எதிரிகள் தோன்றுவதற்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய அறியாமையாக இருக்கலாம், இல்லை நமக்கு நாலேஜ் இல்லாமல் ஆழம் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். என்ன சொல்கிறாங்க, ஆழம் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு உள்ளே இறங்கி பண்ணுங்க. அந்த ஆழத்தை வந்து அளவுக்கு அதிகமான ஆழத்தில் தள்ளி விட்டுறாதீங்க, ஏன்னா காப்பாற்ற முடியாது. ஆழம் தெரிந்த இறங்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போ நம்ம லைஃப்லையும் நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த பிரச்சனையில் இறங்கணும் அப்படின்னா இதற்கு உண்டான பலம் இருக்கா, இதை நம்மளால் சரி பண்ண முடியுமா, இதன் மூலமாக என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்கள் எப்போ யோசிக்க முடியும் தெரியுமா? என்றைக்கே ஒரு மனுஷன் அமைதியாக இருந்து யோசிக்கிறானோ அப்போ தான் யோசிக்க முடியும். அமைதியை இழந்து போய் குழப்பத்தில் முடிவெடுக்கிற இடத்துல தான் இத்தனை எதிரிகள் உண்டாவதற்கு காரணமே. எல்லாரும் போய் மாட்டிக்கல, 10-5 பேர் மாட்டிக்கிறாங்க, மீதி 5 பேர் எவ்வளோ அழகாக எவ்வளோ திருப்தியாக குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. விரலுக்கேற்ற வீக்கம், நம்மளுடைய வருமானம் எப்படி, எது நிரந்தரமான வருமானம், நம்ம எந்த இடத்துல என்ன செஞ்சால் அது இது இல்லைன்னா கூட அது சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம பல பேர் என்ன சொல்கிறாங்க, குழந்தையை நல்லபடியாக படிக்க வச்சுடு அப்படின்றாங்க, நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டுடு அப்படின்றாங்க. நல்ல ஸ்கூல் அப்படின்னா ஹை லெவல் ஃபீஸும் நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும். என்னுடைய குழந்தை அந்த ஸ்கூலில் வந்து நுனிநாக்கு இங்கிலீஷில் தான் பேசணும், தமிழ் வந்து ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்தால் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் போய் மாட்டிக்கிறாங்க. நாட் ஒன்லி ஸ்கூல், இன்னும் எத்தனையோ விஷயங்கள். மற்றவங்களுக்காக எந்த மனுஷன் வாழ்கிறானோ அவனே வீழ்ச்சி அடைகிறான். உனக்காக வாழ்ந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை, நமக்கான வாழ்க்கையில் அது என்ன அளவில் மனநிம்மதியை கொடுக்குமோ அதை மட்டும்தான் நம்ம நினச்சி வாழணும். மனநிம்மதி கொடுக்காத எந்த ஒரு விஷயத்தையும் அது பிற்காலத்தில் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நிகழ்காலத்தில் அது கிடைக்கலன்னா பிற்காலத்தில் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன? கேள்விகள் உங்களுக்குள்ள ஆழமாக கேட்டு பாருங்க. அப்போ எதிரிகள் வந்துட்டாங்க, ஓகே இதை எப்படி கட்டுப்படுத்துறது? ஏன்னா நம்ம என்றைக்குமே வந்ததை பற்றி பேசக்கூடிய மனுஷங்க இல்லை. வந்தாச்சே, இப்போ என்ன பண்ணணும், இதுதான் மெயின். ஒரே விஷயந்தான், உங்களுடைய தப்பை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. எதிரிகள் மேலே என்றைக்கோ எப்பையோ பழி போடாதீங்க. நீங்களாக போய் வலையில் விழுந்திருக்கீங்க. ஒரு மீன் வந்து வலையில் விழுந்த உடனே அந்த மீன் சொல்லுதா, என்னையா எனக்கு பிடிச்ச அப்படின்னு சொல்லி, அது வந்து அப்படி தான் வலை வந்து கண்டிப்பாக விரிப்பாங்க. நம்ம வந்து அதில் இருந்து எப்படி தப்பிச்சு போகிறோம் அப்படின்றது தான் பெரிய கணக்கு. வலையில் போடுற எல்லா மீனும் உள்ளே வர்றது கிடையாது. அதில் வந்து சிலதுங்கள்லாம் அந்த பக்கமே திரும்பாமல் இருக்கும், சிலதுங்கள்லாம் அந்த வலையில் இருந்து பெரிய ஜம்ப் பண்ணி அப்படியே துள்ளி குதிச்சு ஓடும். நல்லா பாருங்கள், வலை பிடிக்கிறவங்க வலையில் மேலே எடுக்கும்போது கண்டிப்பாக சில மீன்கள் வந்து தப்பிச்சிடும்.
நம்ம அந்த வலை பக்கமே போகக்கூடாது. அப்படியே போனாலும் அதை தப்பிக்கிறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களை இங்கே செய்யணும். இப்போ எதிரிகள்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன? அதாவது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம தான், நம்மால தான் இந்த எதிரிகள் வந்தாங்க. அந்த ஒரு உண்மையை மனசில் வைங்க. இது பாதி அளவில் இந்த பிரச்சனையை தீர்க்கும். ஓகேவா? அப்போது நம்ம ஒரு ஹானஸ்டான வழிக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஹானஸ்டான வழியை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்றத சாய்ப்பாக புரிஞ்சுக்கிட்டார். இப்போது ஹானஸ்டான வழியில் போகும்போது வழிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹானஸ்டான வழியில் போல எதிரிகளை பார்த்து பயந்து ஓடுறோம், எதிரிகளை சபிக்கிறோம், எதிரிகளோட குடும்பத்தையும் சபிக்கிறோம். ரெண்டாவது, பொய்கள் நிறைய பேசுகிறோம். எதிரிகள்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் ஏதாவது ஒரு ரீசன் வச்சு பொய்கள் பேசுகிறோம். இது வந்து நேர்மை இல்லாத வழிக்கு நம்ம செயல்படக்கூடிய ஒரு இடமா போயிடுது. இந்த இடத்துல உங்களுடைய பலம் குறையுது, உங்கள் பலகீனம் அதிகமாகுது. உங்கள் பலம் வந்து அதிகமானாதான் சாய்ப்பாவுடைய பலத்தை வச்சு நம்ம வெளியில் வரலாம். சாய்ப்பாவோட பலம் ஒரு 50%, இது வந்து பார்ட்னருங்க மாதிரி வச்சுக்கலாம். பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸ் 3 பேர் இருக்காங்கன்னா 3 பிரிச்சுப்பாங்க. சரி, 2 வச்சுக்கலாம், 50% 50%. 50% இந்த பிஸ்னஸில் இருக்கிற பார்ட்னர் போடணும், அந்த பிஸ்னஸில் இது மாதிரி போட்டு தான் வந்து பண்ணணும். அப்போ ஒரு பிஸ்னஸ் ஒரு பார்ட்னர் வந்து இல்லை எனக்கு 30% போட முடியும் அப்படின்னா அவர் 50 மேலே போட முடியாது. மீதி இருக்கிற அந்த 20% குறையுதா இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ், அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் இருக்குது. ஆனால் உழைப்புன்றது சேம். புரியுதா உங்களுக்கு? உழைப்புன்றது சேம், ஆனால் பர்சன்டேஜ் குறைகிறதால லாபம் குறையுது. நமக்கு மனசளவில் டயர்டாகிடும். நம்ம என்னென்னா என்னடா அது உழைக்கிறோம், அவனும் 8 உழைக்கிறான், நானும் 8 உழைக்கிறோம், ஆனால் கம்மியாகுது. ஏன்னா உங்கள் பலம் இங்கே குறைஞ்சிடுச்சு. நீங்கள் 30% தான் போட்டிருக்கீங்க, அப்போ 20% நீங்கள் இனாமல் அங்கே கொடுத்துட்டீங்க, அவர் போட்டுக்கிட்டாரு, இல்லை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோஸ் வந்து பண்ணுறீங்களோ. அப்போது நம்ம பலத்தை எங்கே குறைக்கிறோம்? ஹானஸ்ட் இல்லாத வழியில் போகும்போது நம்ம பலத்தை குறைக்கிறோம், பலவீனத்தை அதிகப்படுத்திக்கிறோம். சாய்ப்பா வந்து 50% பலத்துக்கு சொந்தக்காரர், மீதி 50% உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? பலகீனத்தை போக்கி பலத்தை பெருக்கிக்கணும். அப்போ நேர்மையான வழிகள் என்னென்ன இருக்குதோ அதை தான் நம்ம வாழ்க்கையில் துணையாக வைக்கணும். ரெண்டாவது, இதன் மூலமாக வரக்கூடிய வழி பாதிப்புகள் இது எல்லாமே நம்ம முன்னாடியே தீர்மானிச்சிடுறோம். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகும்போது இந்த வழி இருக்க தான் செய்யும், அதை நம்ம பொறுத்துக்கணும். நம்ம நேர்மையாக போகும்போது சில அடிகள் நிச்சயமாக வரும், வராமல் போகாது. ஏன்னா இன்னும் அவமானத்தை நம்ம சந்திக்க தயாராக இருக்கோம். ஆனால் இதை சந்தித்தாதான் வாழ்க்கையில் பிற்காலத்தில் நமக்கு நல்லது. ஏன் நல்லது? எதிரிகள் வந்து உங்கள் மேலே, உங்கள் நம்பிக்கையின் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எதிரிகள் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத தனத்தால் தான் இத்தனை விஷயங்கள் நடக்குது. நீங்கள் கையில் கிடச்சிங்கன்னா உங்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறோமோ அசிங்கப்படுத்துகிறோமோ படுத்திடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதிரிகள் பார்த்தா ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாங்க. என்னமோ வந்து இவங்க ஒரு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரியும் அவங்க ஒரு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரியும். அந்த நேரத்தில் சயப்பா நீயே துணை அப்படின்னு சொல்லி ஃபோனை அட்டன் பண்ணி பேசிடுங்க. இப்போ என்ன ஆகுது, எதிரிகள் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறதில்ல, உடனே ஏகப்பட்ட டென்ஷன் ஆகும் அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார், உடனே வந்து அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் சேவல் கூவுதோ இல்லையோ அவர் கூவ ஆரம்பிச்சிட்டுவார் வீட்டுக்கு முன்னாடி. அப்போது இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை நம்ம சமாளிச்சிருந்தோம்னா நாளைக்கு அந்த பிரச்சனையின் மூலமாக நமக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை சமாளிக்காமல் இருந்தோம்னா நாளைக்கு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக போயிடும். அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்கிப்பபிள் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கிப்பபிள் பண்ணுமோ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆகிடும் எதிர்காலத்தில். அப்போ எதிரிகள் மேலே நம்ம வந்து அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுங்க. உங்கள் உள்முகமாக அன்பு செலுத்துங்க. பாவம் இந்த மனுஷன் நம்மளுடைய உதவின்னு கேட்ட உடனே எவ்வளோ தூரத்துக்கு வந்து நின்னாங்க. ஒருவேளை இவர் அந்த நேரத்தில்
நம்ம பைசா கொடுக்கல அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு திகைச்சு போய் நிற்போம். அவங்க குடும்பம் வாழட்டும், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், நல்ல புத்தி ஆண்டவன் கொடுக்கட்டும், இப்படி பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஏன்னா எதிர்க்க சில நேரத்தில் வந்து அளவுக்கு மீறி போகும்போது அவங்க குடும்பத்துக்கு பாவத்தை தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நல்ல புத்தியை கொடுக்கணும், அவங்க பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இது நாட் ஒன்லி கடன், கடனை பற்றி மட்டும் பேசலை, எல்லா விஷயங்களுக்கும். ஆக மொத்தம் நம்ம சரியான டைரக்ஷனில் போகலை, வேறு டைரக்ஷனில் போனதால் எத்தனை பிரச்சனைகளுக்கும் சொந்தக்காரர் நம்ம தான். எதிரிகளை வந்து உருவாக்குனது யார்? வெளியில் மக்கள் கிடையாது, கடவுள் கிடையாது, நம்ம தான். எதிரிகள் உருவாகிறதுக்கு காரணம் நான் தான். நான் வந்து நேரம் தவறாமல் இது மாதிரியான விஷயங்களை நிறைய தப்பு பண்ணதால தான் எதிரிகள் உருவானாங்க. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இனிமே வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திக்கணும். அந்த விழிப்புணர்வு என்ன? இது மாதிரியான சிக்கல்களை நம்ம மாட்டிக்கக்கூடாது, ஆனால் இதிலிருந்து பொறுப்பாக வந்துட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்திக்கணும். மறுபடியும் நேர்மையில்லாத வழிகளை நம்ம வந்து பின்பற்றவே கூடாது. என்னானாலும் ஏதானாலும் இதுதான் என் வாழ்க்கை அப்படின்ற இடத்துல போகணும். எல்லாருக்கிட்டேயும் கனிவோடு நடந்துக்கணும், அன்போடு பேசணும், உண்மையை மட்டுமே பேசணும். ஐயோ, உண்மையை பேசிட்டா அதுதான் அந்த புலி கதை பூனை கதை மாதிரி, உண்மையை பேசிட்டா ஆனால் அடிச்சா திருட போகிறாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு விலங்கு கிட்ட போய் டீல் பேசலை, ஒரு மனுஷங்கிட்ட தான் டீல் பேசுகிறோம். நம்ம உடனே சொல்லுவோம், விலங்கை விட மோசமானவன், மோசமானவன் கிடையாது, மோசமாக உருவாக்கிட்டோம் நம்ம. ஒரு மனுஷனை, நல்ல ஒரு மனுஷனை கூட அவன் மோசமாக உருவாக்கிக்கிட்டோம் அப்படி நினச்சிக்கோங்க. அவன் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனும் அது கடவுள் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் தீர்மானிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நல்ல மனுஷன், இன்றைக்கி நல்ல மனுஷன் சொல்கிறவன் தான் நாளைக்கு உங்கள் வாயாலேயே சொல்கிறீங்க அவன் கெட்ட மனுஷன் அப்படின்னு. ஏன்? அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த ஒரு கமிட்டும் ஆகாத வரைக்கும் அவர் நல்ல மனுஷனா இல்லையா? அவங்க கண்ணுக்கு நீங்கள் கமிட் ஆனீங்க, அந்த கமிட் ஆனதில் அதில் நேர்மை இல்லாமல் போயிடுச்சு. உடனே நீங்கள் சொல்லலாம், இல்லை எனக்கு வந்து அப்படி ஆகிடுச்சு, அப்படி ஆகலைன்னா இப்படி ஆகிருப்பேன், இந்த கதையே இங்கே வேண்டாம். ஏன்னா இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லைன்றது நான் சொல்லியா உங்களுக்கு தெரியணும். எத்தனையோ பெரிய பெரிய மனுஷங்களாம் டாப் அரண்மனையில் இருந்து கீழே குடிசைக்கு வந்திருக்காங்க, எத்தனையோ குடிசையில் இருக்கிறவங்களாம் அரண்மனைக்கு போயிருக்காங்க. யாரோட வாழ்க்கையாவது நிரந்தரமாக இருக்குதா? யோசிச்சு பாருங்க, நம்மளே வந்து ஒரு காலத்தில் கீழே குடிசையில் இருந்திருப்போம், கொஞ்சம் மிடில் போயிருப்போம், அப்புறம் டாப்பில் போயிருப்போம், மறுபடியும் மிடில் இறங்கியிருப்போம், மறுபடியும் டாப்புக்கு போயிருப்போம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஏறுமுகம் இறங்கு முகம், என்னைக்காவது நிலையாக நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்லவே முடியாது. ஆனால் ஆன்மீகத்தில் வந்ததுக்கப்புறம் எது நடந்தாலும் நமக்கு அது அஃபெக்ட் பண்ணாதுன்றதுக்காக நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, அதிகமாக புகழ்ச்சி வந்தாலும் மயங்க மாட்டோம், அதிகமாக சோகம் வந்தாலும் கலங்க மாட்டோம். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்றது ஒரு கடவுளுடைய வழிபாடு. கிட்டத்தட்ட நம்ம 100% சாய்ப்பா கிட்ட நெருங்குறோம். அந்த நெருக்கம் என்ன பண்ணுது? உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்குது. அந்த வளர்ச்சிக்கு காரணம் நீங்கள் இல்லை அப்படின்றதையும் அது தெளிவுபடுத்துது. ஏன்னா நீங்கள் நீங்களாக இருக்கும்போது, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? இன்றைக்கி நீங்கள் தான், அதே நீங்கள் தான் இன்றைக்கும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு வளர்ச்சி எங்கே வந்திருக்குன்னா, மனசில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள். அது ஆன்மீக மாற்றமாக இருந்துச்சுன்னா மிக சிறப்பு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஈடு இணையில்லாத ஒரு பாசமும் அன்பும் நெகிழ்ச்சியும் உங்களுக்கு உருவாகும். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நிச்சயமாக சாய்ப்பாக ஏற்படுத்துவாங்க. ஸோ எதிரிகள் உருவாவதற்கு காரணம் நம்ம மட்டுமே. என்ன உண்மையோ அதை நம்ம பேசணும். ஒரு 10,000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 10 ரூபா கொடுத்து கணக்கு ஓப்பன் பண்ணுங்கள். ஐயோ, 10 ரூபாவா? நான் வந்து 10,000 கொடுக்கறதா சொல்லியிருந்தேனே.
நீங்கள் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை தான், ஆனால் அது முடியாதுன்னு தெரியும். அந்த நேரத்தில் நீங்கள் எதுக்கு சொன்னீங்கன்னா அவரை ஏமாத்தணுன்றதுக்காக தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ ஏமாத்ததுக்கு உண்டான பாவ கணக்கு வருதா இல்லையா? இப்போ உங்களுடைய பைசாவை வாங்கி தான் அவங்க வேறு பக்கம் கமிட் பண்ணுவாங்க. அது வந்து நார்மலான ஒரு பர்சனோ இல்லை மிடில் பர்சனோ இல்லை வந்து டாப் பர்சனோ என்னமோ இருந்துட்டு போகிறாங்க. விரலுக்கேற்ற வீக்கம், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். ஒருத்தங்க ஏமாத்துறாங்களேன்னு ஒரு கஷ்டம். அதனால் நீங்கள் சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு, சாயப்பாவுடைய வழிகளை நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் எதிரிகள் இடத்துல அவங்களுடைய இடத்துலையே போய் நீங்கள் போய் பேசுங்க. பேசின உடனே கண்டிப்பாக இது பூதாகாரமாக வெடிக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது பேசுனா அமைதியாகிடுவாங்களா? தெரியாது, அமைதியாக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இத்தனை நாள் அவங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எந்த பாடம்? எல்லாமே தப்பான பாடமாக போயிடுச்சு. நாளைக்குன்றது நாளைக்குன்றது ஒவ்வொரு நாளும் நாளைக்குன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். இன்று போய் நாளை வா, இது எனக்கு அடிக்கடி பெரியவங்க சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் இன்று போய் நாளை வா தானே போர்டை போட்டு. நாளைன்றது உனக்கு தான் தெரியாது எந்த நாளை குறிக்குதுன்னு. ஸோ நாளை என்பதே இல்லை. இன்று போய் நாளை வா, நாளைக்கு வந்தாலும் அதே போடுதா, இன்று போய் நாளை வா, நாளானைக்கு வந்தாலும் அதே போடுதா, இன்று போய் நாளை வா. இன்றுன்றது எதுவும் தெரியாது, நாளைன்றது எதுவும் தெரியாது. நம்ம அது மாதிரி நிறைய பாடத்தை வந்து புகட்டிட்டோம். இங்கே வந்து எல்லாமே ஏறுமாற நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் நம்பிக்கையை அவங்கக்கிட்ட இழந்துட்டீங்க. ஸோ நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வரைக்கும் இந்த சிக்கல்கள் நிச்சயமாக தேராது. என்னுடைய கடைசி இந்த விஷயத்தை சொல்லி உங்களுக்கு முடிச்சிடுறேன். ஏன்னா 20 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஓகே, நான் பேசி முடிச்சிடுறேன். அதாவது என்னோடய வாழ்க்கையில் நிறைய கடன்கள் வாங்கும்போது எல்லாருக்கிட்டேயும் இதே தான் அண்ணன் சொன்னது. என்ன சொன்னார்? இன்று போய் நாளை வா. அண்ணன்றது என்ன? நானே பெருமையாக பேசிக்கிறேன். இன்றைக்கி நாளைக்கு வாங்க, நான் நாளைக்கு முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வந்து ஒரு பேமெண்ட் சத்தியமாக ஒத்த பைசா கூட வராது, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த இடத்துல தன்மானத்தை நம்ம இழந்துடக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கிறோம். அவன் என்ன பண்ணுவான்? ஆரம்பத்தில் இப்படி தான் நடக்கும், ஓகேங்க கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்வான். சரி ஓகே ஓகே, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செக்கு போட்டாச்சு, செக்கு வந்து 12 மணிக்கு கலெக்ஷன் ஆகிடும், 1:30 மணிக்கு நான் கூப்பிட்றேன், நீங்கள் அதை கூப்பிடவே வேண்டாம், நானே எடுத்து வந்து கொடுத்துறேன், எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அலையிறீங்க? அவனை வந்து எதோ ஏமாற்றி அனுப்பி வச்சுருவோம். அடுத்து 1:30 மணிக்கு அவன் வந்து ஃபோன் பண்ண மாட்டான், ஒரு மிஸ்டு கால் மட்டும் பண்ணுவான். அப்புறம் மறுபடியும் ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என்னடா அது, என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி, ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணி விட்ருவோம். ஓகே, அவனும் உட்காந்துட்டே இருப்பான், 8 மணிக்கு என்னங்காச்சு அப்படின்னா, அப்போ மறுபடியும் அப்புறம் தான் மறுபடியும் ஆரம்பமாகும். அப்போ இப்படி தான் போயிட்டு இருந்தது. கடைசியில் என்னாச்சு, இந்த கதையே வேணாம், நீ உன் காசை கொடுக்காம நான் போகமாட்டேன், வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி ஃப்ரிட்ஜு கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ் போட்டுருக்க எல்லாமே ஒரு ரேட்டை போட்டாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபா, கிட்டத்தட்ட 30,000-40,000 வருது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு 80,000 ரூபீஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லும்போது எனக்கே ஒன்றும் புரியல, நான் சொல்கிறேன் இல்லைங்க முடியாதுங்க அப்படின்ற. அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் வந்தது, அப்புறம் வந்து மறுபடியும் சமாதானம் வந்தது. அப்போ தான் நினச்சேன், நம்ம வந்து கொழுப்பெடுத்து போய் வாங்கிட்டேன், நம்ம ஆட்டம் காட்டுறனா அது கடவுளே நம்மளை மன்னிக்க மாட்டார். அப்படிலாம் சாய்ப்பா உள்ளே என்ட்ரி ஆகலை. சாய்ப்பா உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், இங்கே பார், உனக்கு 80,000 ரூபா தரணும், தப்பு என் மேலே, வட்டி எனக்கு நிச்சயமாக தர முடியாது, முதல்ல அசலை முடிக்கிறேன். அசல் கூட எனக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஒவ்வொரு வாரமும் 2000 மினிமம் 2000. நான் இதுதான் என்னால் பண்ண முடியும். ஆஹா ஓஹோ அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக மறுபடியும் பிரச்சனை வந்தது. இல்லை நீ என்ன வேணாலும் கத்திக்கோங்க, உங்கள் பணம் எனக்கு வேண்டாம், வாரம் 2000 ஓகேவா அப்படின்னு. ஏன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அதுதான், வாரம் 2000 கொடுத்தேன், 1 வாரம் 500 கொடுத்தேன், 1 வாரம் 2500 கொடுத்தேன். அப்போ என்ன ஆகுது, கடன் குறைய குறைய இன்னும் வந்து நல்ல மனுஷங்க அவங்களாம். அப்போது ஆரம்பத்தில் அவங்கள வந்து எதிர்க்கெதிராக சண்டை போட்டோம், கைகலப்பும் நடந்தது, ஆனால் நிம்மதியாக தூக்கம் கிடையாது. ஏன்னா என்ன தான் கைகலப்பு இருந்தாலும் அவன் ஒரு அடி அடித்தா நம்ம ஒரு அடி அடிக்கிறோம், அவன் ஒரு வார்த்தை பேசுனா நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம், ஆனால் மனசு அமைதி இல்லாமல் போகுதா இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே. ஆனால் என்ன ஆகுது, கொடுக்கல் வாங்கல் எவ்ரிடே, சாட்டர்டே ஒவ்வொரு வீக்கும் சாட்டர்டே அன்றைக்கி ஒரு தனி அக்கௌண்ட்டை போட்டு கையெழுத்து வாங்கி
எல்லாம் ப்ராப்பராக பண்ணும்போது கடைசியில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, சார் ரொம்ப சாரி சார், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஏன்னா என்னால் முடியலைங்க, நானும் ஒரு இடத்துல கடனை வாங்கி தான் இதை நான் பண்ணேன், ரியலி வெரி சாரி அப்படின்னாங்க. நானும் மறுபடியும் சாரி சொல்லி இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறியாச்சு. இவ்வளோதாங்க எதிரிகள், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எல்லா எதிரிகளுக்கும் குடும்பம் இருக்குது, மனசாட்சின்னு ஒன்று நிச்சயமாக இருக்கும். நான் எதிரிகளை பார்த்து பெருமைப்படுறேன், ஏன் அப்படின்னா அவங்களும் நமக்கு கர்மாக்களை வந்து அழிக்கிறாங்க, அதுக்காகவே நான் பெருமைப்படுறேன். அதனால் எல்லா மனுஷங்களும் வாழ தகுதியான மனிதர்களே. நம்ம பண்ணக்கூடிய தப்பால் தான் நம்ம அனுபவிக்கிறோம், நபர்களால் அனுபவிக்கல, ஒரு செயல்கள் மூலமாக தான் இங்கே நடக்குது. நல்ல செயல்கள் இருந்துட்டா யாரும் நமக்கு எந்த ஒரு அவமானமும் நடக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கெட்ட செயல்கள், கெட்ட செயல்கள் என்னது, கெட்டதுன்னா நம்ம நினச்சி பார்க்க வேண்டாம், அந்தளவுக்கு கெட்டது கிடையாதுங்க அன்பே சாயில். கெட்டதுன்னா என்னது, நம்ம சில விஷயங்களை முடியாத விஷயத்தை கூட முடியும்னு நினச்சி நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டு ஓவர் ஜீனியஸ் தரத்தை இங்கே கொண்டு வருது. அதெல்லாம் முடியும், அது எப்படி முடியாமல் இருக்கும், யாரெல்லாம் முடியும் முடியும்னு சொல்லி கதை விடுறட்டு சுற்றுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் பின்னாடின்றது ஒன்றுமே இருக்காது. ஏன்னா வெறும் பேச்சுகள் மட்டுமே இங்கே தென்படுது. பேச்சில் மட்டும் வீராதி வீரனாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில் செயல்படும் போது எல்லாத்தையும் இழந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே செயல்படக்கூடிய குழந்தைகள். ஸோ போனதை பற்றி கவலைப்படாமல், வருவது எப்படி இருக்குமோ சொல்லி பயப்படாமல் இந்த நாளை நல்லபடியாக அமைச்சிக்கலாம். சாயப்பா இருக்காங்க, சாயப்பா இருக்கும் போது நமக்கு என்ன கவலை அப்படின்ற ஒரு இடத்த ஆணித்தரமாக நீங்கள் ப்ரூஃப் பண்ணி ஒரு நல்ல சாட்சியாக நீங்கள் வரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், ரெண்டாவது வாட்ஸ்அப்பில் ஆடியோ கொடுங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து பேச வேண்டாம், என்ன விஷயங்கள் பேசுகிறோமோ அதை மட்டும் தயவு செய்து பேசுங்க. ஏன்னா சில பேர் வந்து சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா, நீங்கள் உங்கள் அன்பால் தான் கேட்குறீங்க. ஏன்னா இதனால் நிறைய நேரம் வந்து இங்கே வந்து வீணாகுது. அதனால் என்ன விஷயங்கள், இது என்னென்னா சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா கேட்டு நான் பதில் சொல்லலை அப்படின்னா உடனே கோவப்படுறாங்க, என்னென்னா இவ்வளோ நான் மெசேஜ் பண்ணுற ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு. நீங்கள் மனசால் பாசத்தை காட்டுங்க, நானும் மனசால் பாசத்தை காட்டுறேன். ஆனால் நம்ம எல்லாம் செயல்படக்கூடிய வேண்டிய ஒரு இடம் இந்த இடம். அதனால் என்ன தேவைகள், என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை கேளுங்க. நான் ஒரே விஷயந்தான் அடிக்கடி சொல்லுவேன், பிரச்சனைகளே இல்லை, எல்லாத்துக்கும் தீர்வுகள் அன்பே சாயில் கொடுத்தாச்சு, சாயப்பா வந்தாச்சு, இனி மறுபடியும் நம்ம பர்சனலாக பேசி என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே இல்லை. எல்லா விஷயங்களும் அன்பே சாயில் சொன்னது தான். நீங்கள் ஒரு 10 ஆடியோவை நீங்கள் தொடர்ந்து கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் எப்படிப்பட்டது, அதை எப்படி தீர்க்க முடியும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்கோட சில வேர்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். நம்பி நீங்கள் வந்து கேளுங்க, டெஃபினட்டாக வாழ்க்கையில் பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைராம். ஓம் சாய்ராம்.